குடும்பம்னு இருந்தா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு சின்ன சின்ன பிரச்சனை வர்றது சகஜம்தான். ஆனா இப்ப நம்ம இங்க என்ன பார்க்க போறோம்னா, நடிகைகளால எந்தெந்த குடும்பம் பிரிஞ்சதுன்னு தான் பார்க்க போறோம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹீரோயின் நயன்தாரா. இவங்க வில்லு படத்துல நடிக்கிறப்ப பிரபுதேவாவை லவ் பண்ணாங்க. பிரபுதேவாவும் நயன்தாராவை சின்சியரா லவ் பண்ணாரு. இந்த காரணத்தினாலதான் பிரபுதேவா அவரோட ஒய்ஃபுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டாருன்னு மீடியாவில் பரவலா பேசப்பட்டுச்சு. நெக்ஸ்ட், ஒரு நடிகையினால தன்னோட செகண்ட் ஒய்ஃபுக்கு டைவர்ஸ் கொடுத்த ஹீரோ தான் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன். இவர் இவரோட ஒய்ஃப் சரியாவுக்கு 2002 டைவர்ஸ் கொடுத்தாரு. அப்ப மீடியாவில் என்ன பேசப்பட்டுச்சுன்னா, கமல்ஹாசன் சிம்ரன் மேல லவ் அஃபேர்ல இருந்தாராமா, அதனால சரியாவுக்கும் கமலுக்கும் நிறைய பிரச்சனை வந்ததுனால ரெண்டு பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரிஞ்சுட்டாங்களாமா. அடுத்தது ஸ்ரீதேவி. இவங்க போனி கபூர்னு ஒரு பிரபலமான பாலிவுட் ப்ரொடியூசர் ஒருத்தரோட திருமணம் பண்ணாமையே தொடர்பு வச்சு கர்ப்பமாக இருந்தாங்க. இதை தெரிஞ்ச போனி கபூரோட மனைவி அவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ ஸ்ரீதேவியும் போனி கபூரும் திருமணம் செஞ்சு ஒன்றா வாழ்ந்துட்டு வர்றாங்க. அடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.